வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் உங்கள் சிந்து. மியான்மரில் தற்போது நடைபெறும் இராணுவ ஆட்சிக்கான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஒரு பக்கமாக நடக்கின்றன. இராணுவ ஆட்சிக்கு எதிராக ஆயுதமேந்திய இயக்கங்களின் தாக்குதல்கள் மறுபக்கமாக நடக்கின்றன. ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொதுமக்கள் மீது மியான்மர் இராணுவம் கண்மூடித்தனமான தாக்குதல்களை நடத்துகிறது. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் மியான்மரில் இப்போது ஒரு விதமான உள்நாட்டு யுத்தம் நடக்கிறது. மியான்மரில் ஏற்பட்டுள்ள இந்த சூழ்நிலை இராணுவ ரீதியில் ஒரு நாட்டிற்கு ஆசியாவின் கதவுகளை திறந்துவிட்டிருக்கின்றது. அந்த நாடு ரஷ்யா. கடந்த மாத இறுதியில் சமூக வலைத்தளங்களில் ஒரு புகைப்படம் மியான்மரில் பரபரப்பாக பவனி வந்தது. அந்த புகைப்படத்தில் இராணுவ சீருடை அணிந்த ஒரு உயர்ந்த ரஷ்ய தளபதியிடமிருந்து சான்றிதழ் ஒன்றை பெற்றார் சற்று வயதான ஆசிய நபர் ஒருவர். பட்டமளிப்பு விழாவின் போது அணியும் ஆடை அணிந்திருக்கின்றார் அவர். இந்த புகைப்படம் ஏன் மியான்மரில் பரபரப்பாக அடிபட்டது என்றால், அதில் இடம்பெறும் நபர்தான் ஜென்ரல் மின்னவும் கிளைன். இவர்தான் இராணுவ புரட்சியில் மியான்மரில் ஆட்சியை கைப்பற்றிய இராணுவ தளபதி. இவர் ரஷ்யா சென்றபோது அங்கு ரஷ்ய இராணுவ பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ பேராசிரியர் விருதை வழங்கியது. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படம்தான் நாம் குறிப்பிட்ட புகைப்படம். இது வழமையாக நடக்கும் ஒரு விஷயம்தான். ஒரு நாட்டின் இராணுவ தளபதிக்கு அவரது நட்பு நாடு கௌரவ பட்டங்களை வழங்குவது பல நாடுகளில் நடந்துள்ளது. ஆனால் வழமையான கௌரவ பட்டமளிப்பை விட பெரிய விஷயம் ஒன்று இதில் உள்ளது. மியான்மரில் ஏற்பட்ட இராணுவ புரட்சிக்கும் அங்கு நடக்கும் இராணுவ ஆட்சிக்கும் பல நாடுகள் கண்டனம் தெரிவித்தன. ஆனால் ரஷ்யா அமைதியாக இருப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு விதங்களில் அந்த இராணுவ ஆட்சிக்கு உதவியும் புரிகிறது. இராணுவ ஆட்சி நடக்கும்போது ரஷ்யா சென்ற இராணுவ தளபதிக்கு வரவேற்பு கொடுத்த ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்கி ஷொய்கு நாம் என்றென்றும் நண்பர்கள் என தெரிவித்தார். மற்ற நாடுகள் மியான்மரில் இராணுவ ஆட்சியை கொண்டு வந்ததற்காக எந்த இராணுவ தளபதியை கண்டித்தார்களோ, எந்த இராணுவ தளபதிக்கு எதிராக தடைகள் விதிக்கப்பட்டனவோ, அந்த இராணுவ தளபதியை தமது நாட்டிற்கு அழைத்து கௌரவ பட்டமும் கொடுத்து நாம் என்றென்றும் நண்பர்கள் என்று கூறியுள்ளது ரஷ்யா. மியான்மர் ரஷ்யா உறவு புதிதாக ஏற்பட்டதல்ல. 1990ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு வரை மியான்மர் ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்களின் மொத்த மதிப்பு 1.5 பில்லியன் டாலர். இதில் ரஷ்ய தயாரிப்பு Mi-35 ஹெலிகாப்டர்கள், MiG-29 தாக்குதல் விமானங்கள், JAG-130 தரை தாக்குதல் விமானங்கள் உட்பட பல வகையான சாதனங்கள் வாங்கப்பட்டன. தற்போது மியான்மரில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீதும் ஆட்சிக்கு எதிரான இயக்கங்கள் மீதும் மியான்மர் பாதுகாப்பு படைகள் நடத்தும் தாக்குதல்களில் பயன்படுபவை ரஷ்ய தயாரிப்பு சாதனங்களே. நாம் இப்படி கூறுவதால் தமது ஆயுத விற்பனைக்காக ரஷ்யா மியான்மருடன் நட்பாக இருக்கின்றது என்று அர்த்தமில்லை. அவர்களுடைய திட்டம் மிகப்பெரிய திட்டம். முன்னாள் சோவியத் யூனியனுக்கு ஆசியாவில் பெரிய செல்வாக்கு இருந்தது. தென்கிழக்கு ஆசியாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடத்திய வியட்நாம், லாவோஸ், கம்போடியா என்று ஒரு பெரிய சோவியத் ஆதரவு அணி இருந்தது. அப்போது தென்கிழக்கு ஆசியாவில் அமெரிக்காவை விட அதிக செல்வாக்காக சோவியத் யூனியன் இருந்தது. 1991ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் உடைந்து பல நாடுகள் உருவாகின. அதன் பின் 8 ஆண்டுகள் ரஷ்ய ஜனாதிபதியாக இருந்த போரிஸ் ஜெல்சின் ஆட்சி காலத்தில் தென்கிழக்காசியாவில் தமது அனைத்து செல்வாக்கையும் இழந்தது ரஷ்யா. புட்டின் ஜனாதிபதியாக வந்த பின் தென்கிழக்காசியாவில் சோவியத் யூனியனுக்கு இருந்த பழைய செல்வாக்கை மீண்டும் பெறுவதற்கு படிப்படியாக காய் நகர்த்த தொடங்கியுள்ளார். ஆசியாவில் செல்வாக்கு பெறுவதற்கு அவர் தேர்ந்தெடுத்துள்ள நுழைவாயில்தான் மியான்மர். கடந்த மாத இறுதியில் ரஷ்யா சென்றதுதான் மியான்மர் இராணுவ தளபதி மின்னவும் கிளைங்கின் முதலாவது ரஷ்ய பயணம் அல்ல. 2013ஆம் ஆண்டு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சின் சிறப்பு விருந்தினராக அவர் அழைக்கப்பட்டார். அதன்பின் அவருக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நெருக்கம் மேலும் மேலும் அதிகரித்தது. மியான்மர் பாதுகாப்பு படைகளை சேர்ந்தவர்களுக்கு பலவிதமான பயிற்சிகளை கொடுத்தன ரஷ்ய இராணுவ பல்கலைக்கழகங்கள். இப்போது கூட ரஷ்ய விமானப்படையின் மிக் விமானங்களை மியான்மர் விமானிகள் செலுத்துகின்றார்கள். அதற்காக அவர்கள் ரஷ்ய விமானப்படையில் பணிபுரிகின்றார்கள் என்று அர்த்தமல்ல, ரஷ்ய விமானப்படையிடம் பயிற்சிகளை பெறுகிறார்கள். மியான்மரின் பாதுகாப்பு படைகளில் உயர் பதவிகளில் உள்ள அதிகாரிகளில் 60 முதல் 65% வரை ரஷ்யாவில் ஏதோ ஒரு பயிற்சி பெற்றவர்கள் அல்லது பட்டம் பெற்றவர்கள். இதை வேறு விதமாக சொன்னால், மியான்மர் பாதுகாப்பு படைகளில் பதவியுயர்விற்கு ஒரு முக்கிய தகுதி ரஷ்ய பயிற்சி. இப்போது தென்கிழக்கு ஆசியாவில் ரஷ்யாவால் திடமாக காலூன்றுவதற்கு மியான்மர் என்றொரு நாடு கிடைத்துள்ளது. அந்த நாட்டின் இராணுவ ஆட்சியாளர்களுக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிகள் என்பதால் ரஷ்யாவை தமது நாட்டில் தாராளமாக காலூன்ற அனுமதிக்கிறார்கள். பழைய சோவியத் செல்வாக்கை தென்கிழக்காசியாவில் மீண்டும் பெறுவதற்கு
ரஷ்யாவின் முதலாவது அத்தியாயம் இப்போது மியான்மரில் தொடங்கியுள்ளது.